அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 8, அதில் பயிற்சி 8.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். புக்கில் போய் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இந்த கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பாருங்களேன். பின்வரும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் நேரியல் தோராய மதிப்பை காண்க. ஸோ இதில் 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாகவே பார்க்கலாம். வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிட்டேன். மொதல் 2 கணக்குக்கு ஆல்ரெடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போது கொஸ்டினில் நேரியல் தோராய மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலே நம்மளுக்கு எந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டெல் எக்ஸ். ஸோ இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அதாவது டெல் எக்ஸ் அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணினா டெல் எக்ஸ் வரல. ஸோ இதனால் நம்ம ஃபார்முலாவை ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸை மாற்றலை, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட், டெல் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அப்படின்னு போட போகிறோம். ஸோ இந்த சேஞ்சு மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே கொஸ்டினில் ஹச் இருக்குன்னு. ஸோ இந்த எஃப்க்கு பதிலாக நம்ம ஹச் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது வந்து சும்மா ஒரு ஃபங்க்ஷனை தான் குறிக்குது. ஸோ நம்ம என்னென்னாலும் கொடுக்கலாம். ஸோ ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே மட்டும்தான் டெல் எக்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கிறோம். ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் நாட், அங்கிட்டு போகும்போதில் ப்ளஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் நாட்டாக மாறிடும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ப்ளஸ் ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொஸ்டினில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும் என்ன அப்படின்னா, ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணல, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான். அதாவது பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வகைப்படுத்தணும். அது மட்டும் இதில் ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது. அதனால் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது வகைப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக 1 அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஹச் ஆஃப் எக்ஸ் நாட் அல்லது ஹச் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 பை 1 ப்ளஸ் 1. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ 1 பை 1 கூட 2 வருது. ஸோ இது ஹச் ஆஃப் எக்ஸ் நாட். இப்போது ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூ அப்படின்னு வச்சுக்க போகிறோம், இதை வி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஸோ அப்போது யூவியை வகைப்படுத்தணும், யூ பை வி. அப்போது யூ பை வியை வகைப்படுத்தணும் அப்படின்னா, வி யூ டேஸ் மைனஸ் யூ வி டேஸ் பை வி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி தான் வகைப்படுத்த போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக யூ. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போது யூ டேஸ் எக்ஸை வகைப்படுத்துகிறோம். அடுக்கில் 1 இருக்குது. ஸோ இந்த 1 முன்னாடி வருது. அப்போ பார்த்தீங்கன்னா 1 × x^0 அப்படின்னு இருக்கும். அப்போ இதோட x^0 வேல்யூ 1 தான். ஸோ யூ டேஷோட வேல்யூ 1. அதே போல் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி தான் யூ டேஷ் அப்படின்னா இங்கே அடுக்கில் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இதை வகைப்படுத்தும் போதில் 1 கிடச்சிரும். 1 கான்ஸ்டன்ட், ஸோ 0. இதோட வேல்யூ 1 தான். வி டேஷ் யூ டேஷோட வேல்யூ 1, வி டேஷோட வேல்யூ 1 தான். ஸோ இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா மொதல் வி, வினா என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு யூ டேஷோட வேல்யூ 1. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்குது. மைனஸ் யூவோட வேல்யூ எக்ஸ், வி டேஷோட வேல்யூ 1. ஸோ அதை போட்டேன். பை வி ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் எழுதுகிறேன், எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் அடியாயிருச்சு. ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குது, 1 பை x + 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின் இருக்கு. இதுதான் ஹச் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது மறுபடியும் என்ன பண்ணணும், ஹச் டேஷ் ஆஃப்
x naught அதாவது h dash of 1 அப்படினு போட போறோம் சோ x க்கு பதிலா 1 போறோம் அப்போ 1 by 1 plus 1 க்கு ஹோல் ஸ்கொயர் அப்போ 1 by 1 ஐ 1 ஐ கூட்டா 2 ஸ்கொயர் அப்படினு ஆகும் சோ 1 by 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 சோ h dash of x naught ஓட வேல்யூ 1 by 4 அப்படினு கிடைச்சிருக்கு சோ இதெல்லாம் நம்ம இங்க डायरेक्टली சப்ஸ்டிட் பண்ணிரலாம் அப்போ பாத்தீங்கன்னா x of h of x naught ஓட வேல்யூ 1 by 2 சோ இங்க 1 by 2 plus h dash of x naught ஓட வேல்யூ 1 by 4 x minus x naught ஓட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு 1 னு क्वेश्चनல சொல்லிருந்தாங்க சோ இத தான் நம்ம இங்க கீழ சுருக்க போறோம் சோ இப்போ பாத்தீங்கன்னா h x plus del x அதோட வேல்யூ தான் 1 by 2 plus 1 by 4 x minus 1 இப்படின் கடைச்சிருக்கு இதைதான் சுருக்கப் போரும் அப்பு பாத்தீங்கனா 1 by 2 அப்படி வச்சிக்கிட்டேன் சோ இந்த 1 by 4 into x நா x by 4 அதைப்பல 1 by 4 into 1 நா 1 by 4 தான் இங்க plus into minus minus சோ இப்போ அரையில இருந்து கால கலிக்கினோம் அதாவது 1 by 2 நா அரை அப்படி நமலுக்கு தேரியும் 1 by 4 நா கால 3 by 4 நா முக்கால் இப்போ சிம்பிளா அரையில இருந்து கால கழிச்ச என்ன வரும் கால் வரும் பிளஸ் x by 4 னு இருக்கு சோ இப்போ வகுத்தல்ல ஒரே போல இருக்கு சோ 4 1 plus x மேல போட்டோம் சோ இதான் ஆன்சர் கரெக்ட்டா அப்படினு புக் பேக்கோட செக் பண்ணலாம் வாங்க இந்த இருக்கு பயிற்சி 8.1 அதுல மூணாவது क्वेश्चनல மூணாவது கணக்கு x plus 1 by 4 இதான் ஆன்சர் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோவால தான் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பை பை